Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ராகி உப்மா பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம், கருவேப்பிலை. அப்படியே வந்து நான் ஒரு சின்ன தக்காளி போடுறேன். இதில் கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம அரை கப் ரவை போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அரை கப் ரவைக்கு அரை கப் கேழ்வரகு, கேழ்வரகு மாவு. நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் அரை கப் போட்டிருக்கேன். இது வந்து வறுத்த ரவை, அதனால் உங்களுக்கு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வறுக்காமல் ரவையாக இருந்தால் நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே வந்து நீங்கள் வறுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால வறுத்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா தனியாக நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியே கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிளும் ஆட் பண்ணுறேன். கேரட், பட்டாணி, கேப்சிகம் இதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம், கலந்து விட்டுடலாம். இந்த மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்து இதோட நல்லா கலந்து அப்படியே வறுக்கலாம். இப்போ இது போல் வந்து நம்ம காயெல்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஆகிடும். அதில் கேழ்வரகுனால ராகி உப்மா இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். நல்லா உதிரியாக வர வரைக்கும் வந்து நம்ம வறுக்கணும். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இதில் வந்து சூடு பண்ண தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் 2¼ கப் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு கொஞ்சம் சிம்பிளியே வைக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு. நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க வேண்டியதுதான். நடுவில் ஒரு 2-3 தடவை வந்து நம்ம கலரி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்க, நல்ல சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து மேலே ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ராகி உப்மா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது டயபெட்டிக் வந்து நல்ல ஒரு டயட். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.